டாடா சுமோ, டாடா சஃபாரி, அதே மாதிரி டாடா சியரா, இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா டாடா மோட்டர்ஸ்கிட்டருந்து வந்த மிகப்பெரிய ஹிட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இது மூணுமே வந்து ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கன்யூ பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போது ரீசெண்டாக நடந்த ஆட்டோ எக்ஸ்போ 2020 வந்து பார்த்திங்கன்னா டாடா மோட்டார்ஸ் திரும்பவும் அவங்களோட அந்த டாடா சியரா மாடல் வந்து அன்வெயில் பண்ணியிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் இதை ப்ரொடக்ஷன் கொண்டு வரும்போது ரெண்டு வேரியண்ட்டை வந்து கொண்டு வர போகிறாங்க. ஒன்று வந்து இன்டர்னல் கம்பஷன் என்ஜின், அதாவது இப்போ எப்படி வந்து ஒரு பெட்ரோல் என்ஜினோ ஒரு டீசல் என்ஜின் வருதோ அதே மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மாடலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் இது எலக்ட்ரிக் மாடலில் ரிலீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது வந்து 300 கிலோமீட்டர்ஸ் ஒரு சார்ஜுக்கு போகிற மாதிரி தான் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு டாடா மோட்டார்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதை பில்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்ஃபா ஆர்க் பிளாட்ஃபார்மில் தான் வந்து பண்ண போகிறாங்க. அதாவது உள்ள இருக்கிற கேபின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மல்டி யூட்டிலிட்டி மாதிரி வந்து கொண்டு வரதுக்காக எல்லா பிளான்ஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் தான் வந்து இதையும் பண்ணியிருக்காங்க. இதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 4.1 மீட்டர் லாங்லேருந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த 4 மீட்டர் சப் கிளாஸில் வந்து வராது, இதோட பெருசாக இருக்குது. ஸோ இது எந்த சைஸில் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸானை விடவும் கொஞ்சம் பெருசாகவும் டாடா ஹேரியரை விட கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கும். அதே மாதிரி இதுக்கு வந்து எல்இடிஸும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. இந்த எல்இடிஸ் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் போனன் கிட்ட பின்னாடி அதே மாதிரி சைடில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதோட ரியர் டோர் வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் ஸ்லைட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஸ்லைட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து உள்ளே இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ரொம்ப நல்லா வந்து நமக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ண மாதிரி வச்சுக்க முடியும். அதே மாதிரி இதோட ப்ரொடக்ஷனில் வந்து பண்ணும்போது இதை எப்படி ப்ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லாக்ஸ் ருபீஸ் வந்து மாதிரி இனிஷியல் ப்ரைஸ், அதாவது ஸ்டார்டிங் ப்ரைஸ் மாதிரி வந்து ஒரு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஆட்டோ க்ளப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.